பழம் வரும்,
இயற்கையா நம்ம எல்லாத்தையும் என்ன பார்த்திருக்கோம், பழம் அப்படியே என்ன பண்ணும், கீழே விழுந்து விதையாக்கி முளைக்கிறத பார்த்திருப்போம். அல்லது ஏதாவது ஒரு பறவை அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த விதைய வேற இடத்துல விதைச்சிட்டு போறத பார்ப்போம். ஆனா சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்கள் இதை முற்றிலும் மாறுபட்டு எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய அருட்படை மரங்கள்ல இருந்தே அந்த காயில் பழுத்து விதையாகி அந்த விதையிலிருந்து மீண்டும் அப்படியே செடியாகும். வேரும் இலையும் மரத்திலேயே நடைபெறும். அப்படி நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே அந்த உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு வேறு தேவையோ, அந்த சதுப்பு நிலத்துல அந்த ஈரமான மண்ணுல எவ்வளவு ஈர்ந்து வேறு தேவையோ, அந்த அளவுக்கு வேரை மரத்திலேயே விட்டு உதிர்ந்து கீழே விழுந்து மீண்டும் அந்த மரம் உற்பத்தியாகும். சும்மா சாதாரண விஷயமா இருக்கும் நம்மளுக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான பெருமைகளை, ஒவ்வொரு மாதிரியான அழகுகளை பெற்றிருக்கிறத பாருங்க. சதுப்பு நில காடு இப்படி ஒரு முறை இருக்குன்னா, இன்னும் நிறைய இடத்துல மாம்பழத்தை பார்ப்போம். மாம்பழத்துக்குள்ள ஒரு வண்டு இருக்கும், எப்படி அல்லாஹ் அதுல கொண்டு அந்த உயிரை வச்சாலும் இன்னை வரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பூல முட்டை விட்டுச்சுன்னா விதைக்குள்ள எப்படி போகும்னு கேட்க முடியுமா? ஆயிரத்தெட்டு காரணிகளோடு படைக்கப்பட்ட இந்த மனித சமூகமும் என்ன உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை என்ன பண்றோம், குறைவா இருக்கிறாங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல நம்ம குறைவா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க சொல்ல முடியுமா? நான் அளவுக்கு அதிகமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், நம்ம அளவுக்கு அதிகமா என்ன பண்றோம், அல்லாஹ்வோடு உறவு வைத்திருக்கிறோம், நான் இந்த மார்க்கத்துல ரொம்ப பேணுதலா இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருக்கத்தான் செய்யும், அது மறுக்கவே முடியாத ஒரு நிலைதான். இப்படி இருக்கிற நம்ம யதார்த்தமான வாழ்வியலில் ஒரு தாவாவை, இந்த பிரச்சாரத்தை செய்யறதுக்கு என்னென்ன சொல்லுவோம் காரணம், நொண்டி சாக்கு எப்படி சொல்லுவோம் தெரியுமா? முதல்ல நாங்களே மார்க்கத்தை தெரிஞ்சுக்கல, முழுமையா மார்க்கத்தை தெரிஞ்சவர்கள் நாங்கள் இல்லை, நாங்களே அறப்புறை, நாங்களே அறவேக்காடு இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு குரான் வசனத்தை, நாலு ஹதீஸை கூட பிறரிடம் எடுத்து சொல்லலாம். திருமறை குரான் முழுமை பெறுவதற்கு முன்னாடி மக்காவுடைய வசனங்கள் மட்டுமே இறங்கிட்டு இருந்த காலத்துல, மதினாவில் உள்ள வசனங்கள் இறங்குறதுக்கு முன்னாடியே மதினாவில் தாவா பண்ணி அங்குடைய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்களுடைய சஹாபிகளும் தோழர்களும் என்ன பண்றாங்க, திருமறை குரான் முடிவு பெறுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய தாவா பணியை ஆரம்பித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் மதினாவில் இஸ்லாமிய ஆட்சி நிலைபெறுச்சு. குரான் முழுமை அடைஞ்சிட்டாங்க, மதினாவில் ஆட்சி வந்துச்சு, குரான் முழுமை அடைவதற்கு முன்னாடி இந்த தாவா முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம நொண்டிசாக்கு என்ன சொல்லுவோம், நாங்களே அறகுறையா இருக்கிறோம், நம்ம முதல்ல கத்துக்குவோம், பிறகு போய் பிறர்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அழகிய வார்த்தை அல்லாஹுடைய அருட்புறையிலும் அல்லாஹுடைய ஆற்றலையும் அல்லாஹுடைய கருணையும் பிறரிடத்துல எடுத்து சொல்றப்ப நிச்சயமாக உள்ளத்தை புரட்டக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் இல்லையா, கல்பை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் இல்லையா? இந்த ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு அவங்கள்ட்ட பிரச்சாரம் செய்யறப்ப என்னமோ புதுசா சொல்றானாப்பா, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு திருமறை குரானை ஆய்வு செய்வாங்க இல்லையா. அதுக்கு நம்மளுக்கு என்ன இல்ல, நேரம் இல்லைன்னு நினைக்கிறோமா, இல்ல சோம்பி இருக்கணுமான்னு தெரியல. ஆனா நமக்குள்ளேயே பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக நம்மள நம்மளே ஆக்கிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச அறிவை கூட பிறர்கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா இந்த மார்க்கம் தலைத்தோங்க வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோடு இருந்த சஹாபாக்களும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம பார்த்தோமே, ஆனா ஒரு போருக்கு போறாங்க. அந்த போருக்கு போற சமயத்துல உணவு பொருள் தீர்ந்துருச்சு, ரொம்ப பற்றாக்குறையா இருக்குது. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நம்ம திரும்பி போயிடலாம், உணவு இல்லையே அப்படின்னு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, அவங்க உடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த அளவுக்கு சாகிச்சு சொல்லக்கூடிய அந்த மனுஷன் என்ன சொல்றாங்க, எல்லாரோட உணவையும் ஒன்னா போட்டுருவோம், தூதரை நீங்க துவா செய்யுங்க, அதன் பொருட்டால் அபிவிருத்தியாகும், அதிகமாயிரும். அப்படி அதிகமாகிற பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், உணவா உண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேயும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா இப்படி செய்வோம் அப்படிங்கிறார். சிலர் கோதுமையை கொடுக்குறாங்க, சிலர் பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க, சிலர் ரொட்டி துண்டுகளை போடுறாங்க, சிலர் பேரிச்சம்பழம் கொட்டைகளை போடுறாங்க. உணவு பொருளை பேரிச்சம்பழம் கொட்டைகளை போறாங்க, என்னவா இருக்கும் அந்த கொட்டை, என்ன செய்ய முடியும், பேரிச்சம்பழம் கொட்டை ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களோட தியாகத்தை பாருங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா பண்ண போறீங்க,
வாயில போட்டு மென்னுருவோம், மின்ன பிறகு தோர்ப்பு இருக்கும், அப்ப தண்ணி குடிக்கும் கொஞ்சம் சுவையா இருக்குமே. எப்படிப்பட்ட சுவையை அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் தரைத்தோங்கன்னு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காண்டி வெறும் பேரச்சம்பளம் கொட்டைகளை வாயில மென்னு அதம்பி மீண்டும் என்ன பண்ணுவாங்களாம், தண்ணியை குடிப்போம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொட்டையும் போட்டு துவா செய்யறாங்க, அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான். இப்படி வந்த மார்க்கம் இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையா நமக்கு கிடைச்சு, ரொம்ப ஈஸியா கிடைச்சு. அதனால நிறைய சோம்பேறித்தனம் மேல சோம்பேறித்தனம், பலகீனத்தின் மேல வரை. இந்த ஒரு கதை மட்டும்தான் இருக்கு, இந்த ஒரு வரலாறு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமிருல் பூமி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது. என்ன மாதிரி நெருக்கடி? தன்னுடைய மனைவிமார் எல்லாம் போர் குடிப்பு போறாங்க, எதுக்கு? எங்களுக்கு வயிறார உணவு தாங்க. யாருக்கு நெருக்கடி? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்கு நெருக்கடி. என்ன நெருக்கடி? மனைவிமாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நெருக்கடி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன பண்ணாங்க, வருத்தத்துல பரணியில் ஏறி அமர்ந்துட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், அந்த வசனத்தோடு தன்னுடைய மனைவிமார்கள் இடத்துல எல்லாம் போய் சொல்றாங்க. என்ன வசனம் வரும்? சாப்பாடு தர்றேன், அருள் தர்றேன்னா வசனம் வந்துச்சு. மாறா எப்படி வசனம் வந்துச்சு? இந்த உணவை காட்டிலும் தூதரின் மனைவியாக இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இப்படி நீங்க மனைவியா இருக்கேன்னா மனைவியா இருங்க, அப்படி இல்லை என்றால் விலகி செல்லுங்க. தூதரின் மனைவியில் என்ன பண்றாங்க, இவருடைய மனைவியாக இருக்கிறதா சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தை நிலைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மார்க்கம் கஷ்டத்திலேயே வந்தது. இந்த மார்க்கம் நமக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிச்சு, அப்படித்தானே? ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா சத்திய சகாபாக்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்ச ஒருவருடைய ஒரே ஒரு குரான் வசனத்தையாவது எடுத்துக்கணும். மீண்டும் என்ன பண்ணணும்? தாவரம் ஒரு குரானுடைய வசனம் மனநமாக ஒரு ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சுக்கட்டும். இதை எடுத்துக்கொண்டு போய் எந்த பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது? என்ன சகோதரர், ஏன் நம்ம ரொம்ப நெருக்கமா பழகுவோம், ஒன்னா உணவு உண்ணுவோம், ஒன்னா படுப்போம், ஒன்னா தூங்குவோம், ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்குவோம். ஆனா அவர் என்ன பண்ணா, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நபரா இருப்பாரு. அவரோட நட்பு வச்சிருக்கிறதுக்கு நம்ம சந்தோஷம் பண்ணுமா, வருத்தம் பண்ணுமா? நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய தோழை, சகத்தோழ, அவன் என்ன பண்ணுவான், இந்த மார்க்கத்தை தெரியாம காபிராவே இருப்பான். அவனோடு நட்பு கொண்டு இருப்பான், ரொம்ப நல்லவனா இருப்பான், நிறைய நல்ல விஷயத்தை சொல்லுவான், நிறைய பேசுவான். இவன் நரகத்திற்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய உள்ளம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? அந்த துடிப்பு மறுமையில் நம்மளை குற்றம் பிடித்திட கூடாது அல்ல அப்படின்றதுக்காக இருப்பான். அவனை பார்க்குற ஒவ்வொரு சமயத்திலையும் நம்மளுக்கு என்னவா தோணணும், இவன் நரக நெருப்பின் என்னவனா எரிபொருளா இருக்க போறான், ஐயா அல்லாஹ் நரகத்தின் எரிபொருளா மனிதர்களை கல்லை வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி நரகத்தோட எரிபொருளா யாரு கோப்பறா? நம்மளோடு ஒன்னா வளர்ந்தவன், ஒன்னா படிச்சவன், ஒன்னா பேசினவன், நம்மளுடைய துக்கங்கள்ல துக்கங்கள்ல பங்கு கொண்டு இவன் என்ன பண்ண போறான், நரகத்தின் எரிபொருளா போப்பறான்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்பட்டு இருந்தவனாடா மார்க்கத்தை கொண்டு போய் என்ன பண்ணிருப்போம்? எப்படிப்பட்ட கஷ்டம் இல்ல, யாராவது தாவா பண்ணும் அடி வாங்கியிருக்கமா? யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு சொட்டு ரத்தத்தை இந்த பூமியில் சிந்துகிறார்களோ அவர் முன் செய்த பாவமும் பின் செய்த பாவமும் கழிக்கப்படும் தெரிஞ்ச பிறப்பும் தாவா பண்ணி யாராவது அடி வாங்கியிருக்கமாட்டான். இன்றைய காலகட்டத்தில் அடி வாங்க ரொம்ப மிருதுவா இருக்குது தாவான்ற ஃபீல்டு. தாவா பண்றவன் ரொம்ப மென்மையானவன் அப்படின்ற போக்கு வந்த பிறகும் நமக்குள்ள ஏன் அந்த உள்ளட்சம் இருக்குன்னு தெரியல. இந்த தாவாவுடைய வேட்கை இல்ல, தாவாவுடைய ஆவல் இல்ல, என்ன பண்றோம், ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சுடுறோம். இவன் வந்து மதவெறியன்னு சொல்றோம், இந்த மதவெறியனை பார்த்து கோபப்படணுமா அல்லது இறக்கப்படணுமா? என்னுடைய பார்வையில நிச்சயமா இறக்கப்படணும். ஏன்னு கேட்டா சக மனிதன் ஆதமுடைய மக்கள் இவன் என்ன பண்ண போறான், நரகத்திற்கு எரிபொருளா கோப்புறவன், இனி என்ன ஆட்டம் அட்டூழியம் பண்ணாலும் மறுமையில் நரகத்தை நெருப்பு தீங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கவன், இவனை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி இருக்குமா? எங்கேயாவது ஒரு லூப் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அவனை பிடிச்சி இந்த மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். இப்படி இந்த எண்ணம் வராம நம்ம பேருக்கு பேர் அவன் வந்து மதவாது, இவன் ஆர்எஸ்எஸ் காரன், இவன் விஹெச்பி காரன் இப்படின்னு சொல்லிட்டு அவனிடமிருந்து தூரமாகற வேலையை பாக்குறோம்.
அவனுக்கு மார்க்கம் வந்துருச்சுன்னா எப்படி தெரியுமா உறுதியா இருப்பான்? போலியான மார்க்கத்திற்கு அவன் எப்படி உறுதியாக இருந்தானோ, சத்திய மார்க்கத்துக்கு வந்த பிறகு அவன் கூடுதலான உறுதியா இருப்பானா? இல்லையா? ஏன்னா எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரத்தை போர் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு வரணும்னு பிரார்த்தனை செய்வாங்க. அப்படி என்னைக்காவது நம்ம பிரார்த்தனை செஞ்சிருக்கோம். இன்னும் நம்மள்ட ஒரு இனவாதம், ஒரு இனவெறி நம்மள்ட இருக்குது. என்ன? பரஸ்பரம் மாற்று மத நண்பர்களோட நம்ம என்ன பண்றது இல்லை, பழகுறது என்ன? நாங்கெல்லாம் தெளிந்த நீரோட்டம், பொது நீரோட்டத்தில் கலக்காத நம்பெல்லாம் தெளிந்த நீரோட்டம்னு சொல்றோம். பொது நீரோட்டத்தில் கலக்கல, அதனால முஸ்லீம்கள் தனிமைப்படுறத பார்க்கணும். ஏன் எத்தியில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன் சொல்ற வர்ணாசிரம தத்துவத்தை எதிர்க்கிற நம்ம, அந்த வர்ணாசிரம கொள்கைக்கு எதிராக பிரசங்கம் பண்ணக்கூடிய நம்ம, மனித கழிவை மனிதன் சுமக்கிறான்னு என்னைக்காவது சஞ்சலப்பட்டிருக்குதா நம்ம மனசுல? பார்த்தோம்னா கிடையாது. மனிதனோட கழிவை மனுஷன் தலையில சுமக்கிறான், இந்த வேதனையை ஒரு முஸ்லீம் மனசுல சுமக்கலன்னா என்ன முஸ்லீமா இருந்து போறோம்? இது வந்து எனக்கும் சேரும், இது உங்களுக்கு மட்டும் சொல்றதில்லை, நானும் அப்படிதான் இருந்தேன் கடந்த காலத்துல. நம்மளுடைய கழிவு, நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியேற கழிவை கழுவிட்டு, கையை கழுவிட்டு, அதுக்கு சோப்பு போட்டு கழுவிட்டு வருவோமே, இப்படி துப்புரவை பார்க்கக்கூடிய நம்ம ஒரு மனுஷன் நம்மளுடைய கழிவை தலையில சுமக்கிறான், நமக்கு அதை பத்தி என்ன இல்லை, சிந்தனை இல்லை. இந்த மனித சமூகத்துல இழிநிலையிலும் இழிநிலையில ரொம்ப கீழ்த்தரமா இருக்கிறான், அவனை பத்து கவலைப்படல, செஞ்சலப்படல, இந்த மார்க்கத்தை அவனிடம் சொல்ல முடியல. குலப்பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன குலப்பெருமை? படைப்பனங்களிலே சிறந்த படைப்பனோ, மனித படைப்பனோ, அதுல நாங்க என்ன பண்ணோம், முஸ்லீம் அப்படின்னு சொல்றதுல பெருமை அடைகிறோம். மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஏன்னா எம்பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களை முஸ்லீம்னு சொல்றதை விட அழகிய சொல் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வெறும் சொல்லை மட்டுமே என்ன பண்றோம், பயன்படுத்துறோம், அதுக்கான செயலில் இருந்து பின்தங்கியிருக்கோம். ஏன் இன்னைக்கும் குலத்தொழில் பெருமை இருக்குது, குலத்தொழில் இருக்குது, இன்னும் இதை எடுத்து சொல்லல. எப்படி அழுக்கு பிடிச்ச துணி, மோசமான துணியை துவைக்கிறது அந்த மண்ணான் என்கின்ற குலத்தொழிலாளி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதையே நம்மளும் என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். இந்து மதம் நம்மளோட நல்ல ஊழியர் இருக்கிறது, நம்மளுடைய ஜீன்களுடைய பதிவுகள் அப்படியே ஆயிடும். முடி வெட்டுறது நாவிதர் அல்லது அம்பட்டர்னு சொல்லக்கூடியவன் மட்டும்தான் முடி வெட்டிட்டு இருக்கான், அது குலத்தொழிலா இருக்குது. அந்த குலத்தொழிலை உடைச்சு எடுக்கக்கூடிய தன்மையும் ஆற்றலும் முஸ்லீம்கள்ட்ட தான் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் கடமையா இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. பிணம் சொல்ற வேலை வெட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட பறையர்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியினருக்கு மட்டுமே உரித்தான செயலா இருக்குது, அதை உடைச்சு எடுக்கணும்ன்ற அந்த கவலை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் சில ஊர்களில் இரட்டை கோரை முறை இருக்கு. இதுக்கு எதிராக போராடக்கூடிய வேலை யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு கேட்டா இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான். ஏன்? உங்களை நடுநிலையான சமூகமாக உங்களை நடுநிலையான சமூகம் எங்க, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அந்த அநீதிக்கு எதிராக களமிறங்குறவனும் நியாயத்தை கண்ணியத்தோடு என்ன பண்ணுவான், நியாயமான செயலை ஏற்கிற நிலையில் இருக்கு. எங்கெல்லாம் இரட்டை கோலை முறை இருக்கோ அங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் போராடி இருக்கானான்னு பார்த்தா இல்ல. காரணம் அதை பற்றி தெளிவு இல்லை, பார்வை குறை. எங்கெல்லாம் வெட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் தான் பிணம் கொளுத்தணும்னு சொல்றான், அது வேறு மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, சர்ச்சை நம்ம போக கூடாதுன்னு நம்ம என்ன பண்றோம், பொது நீரோட்டத்தில் கலந்துக்காம உள்ள நிகழ்ந்தே நிற்கிறோம். இது மறுமையில் நமக்கு கேள்வியாக வந்துகின்றாரா? நம்மள அல்லா இது இருந்த வச்சு கேள்வி கேட்க மாட்டானா? இன்னும் சொல்ல போனா செத்த மாட்டை உணவாக உண்ணக்கூடிய தன்மையை அந்த தாழ்த்தப்பட்ட சோகர்கள் இன்னும் வச்சிருக்கான். செத்த மாட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை நம்ம என்ன பண்ணுவோம், செத்த மாடை ஒரு காலம் சாப்பிட போறதில்லை. ஆனா செத்து இது எதுக்குமே பயன்படாத மாடை உணவுப் பொருளாக கொண்டிருக்கான். அவனுடைய வாழ்வாதாரமும் வாழ்நிலையும் மாறணும்னு நம்ம என்ன பண்ணல, முயற்சி செய்வோம். நம்மளுடைய தாவாவுடைய கட்டம் எங்க இருக்குது, நமக்கு நாமே ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்தை விட்டு தாண்டாமலே இருக்கிறோம். நேர குறைவு,
நம்மள்ட்ட வந்து பொருளாதார குறைவு, இப்படி ஒன்று ஒன்னா நமக்குள்ள கற்பனையில் நிறைய வார்த்தைகளை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வார்த்தை ஜாலத்துக்குள் நம்மளை நம்ம என்ன பண்றோம், ஒழிச்சுக்கிறோம். இந்த வார்த்தை ஜாலத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். வார்த்தைகள்லாம் முன்ன வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுற, அலங்காரமா நிற்கும். இப்படி அலங்காரமா நிற்கக்கூடிய வார்த்தைகள் மறுமையில் நமக்கு சான்று பகருமானா, நிச்சயமா நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஏன் வீதிகளில் நம்மளுடைய தாவாவின் நிலை பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 0.000 போட்டு ஒண்ணுதான் போடலாம். நம்மளுடைய தாவாவுடைய நிலை அவ்வளவுதான். இப்படி தன்னுடைய சக சகோதரன் மனுஷன், அவனை மனித தன்மையோடு பார்க்கணும். அந்த மனித தன்மையிலிருந்து பார்க்காம அவங்களை என்னமோ ஏதோன்னு பொடுபோக்கா விட்டுட்டு போறது, இது மனித தன்மை மனித உரிமை மீறலாகவே பார்க்க முடியும். இப்படி எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தாங்கன்னா, நம்மள மாதிரி இருந்திருந்தாங்கன்னா, சொர்க்கத்தில் யாருடைய காலடி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எடுத்து காமிக்கப்படுச்சோ, அப்படிப்பட்ட கருப்பறின சகோதரனாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தியாகத்தை பார்த்தமையானால் அந்த சமூகத்திற்கு நம்ம என்ன நன்றி கடன் செலுத்திருக்கோம் பாருங்க. அவர் பிறந்த சமூகம் மண்ணுல படுக்க வச்சு மேல பாறாங்கல், என்ன மாதிரி மணல், பாலைவன மணலில் வெற்று மேனியோடு பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய உடம்புல வெட்டு துணி இல்லாம உடம்புல இல்லாம மேல பாறாங்கல் அந்த சுடுமணல்ல போட்டு பரத்தி வச்சிருந்தாங்களே, அதை எதிர்கொண்ட அந்த சஹாபி கடைசி வரையும் இறைவனுடைய கொள்கையிலிருந்து மாறுபடாம இருந்தாங்களே, அந்த சமூகத்திற்கு நம்ம செஞ்ச கைமாறு என்ன, தாவா தானே கைமாறு செஞ்சிருக்கோமா, அப்ப குறைவாக இருக்கிறோம். நிறத்தால் வேறுபட்ட அந்த சமூகத்திற்கு வேலை செய்யல. உயிர் தியாகம் பண்ண சஹாபிகளை எல்லாம் பார்க்கலாம், அவங்களுடைய தியாகத்தின் அளவும் நம்மளுடைய இந்த மார்க்கத்திற்காக செஞ்ச தியாகத்தின் அளவுன்னு பார்த்தோம்னா முடிய அளவுக்கு கூட இல்லை. இதுல மாறுபட்ட கருத்து இருக்குமே, ஆனால் அல்லாவுக்காக மனம் பொறுத்துக் கொள்ளுங்க. யான்னு கேட்டா அவங்களுடைய தியாகத்தின் அளவை பார்த்து கூட பார்த்துக்கணும், நம்மளுடைய தியாகத்தையும் பார்க்கலாம். அப்படிதான் மதிப்பிடணும், அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவு அர்ப்பணிப்புக்கு மத்தியில வந்த இந்த மார்க்கத்தை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு, ஈஸியா கிடைச்சதை எடுத்துட்டு போய் ஈஸியா சொல்ற வேலைய ஈஸியா நழுவுறோம், வேற ஒண்ணும். அப்ப அன்பான சகோதரர்களே, தாவாவுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்கிற நாம் எதுல உறுதியா இருக்கணும், களிமாவுக்கு உறுதியா. இந்த களிமாவை நம்ம மட்டும் சொல்லிட்டோம், பிறர்த்தை எடுத்து சொல்லணும். ஏன், இந்த களிமா தான் ஒட்டுமொத்த எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஒழுக்கவியல்களுக்கும் இன்ன பிற காரியங்களுக்கும் மூலக்கூறா மூலப்பொருளா இருக்கு. களிமாவை முதல்ல சொல்லிட்டோம்னா தொழுகை கடமையாயிரும், களிமாவை சொல்லிட்டோம்னா நோம்பு கடமையாயிரும், களிமாவை சொல்லிட்டோம்னா ஜக்காத்து, களிமாவை சொல்லிட்டா ஹஜ், களிமாவை சொல்லிட்டா போரு, களிமாவை சொல்லிட்டா அன்பை பாராட்டணும், களிமாவை சொல்லிட்டா நேசம் கொள்ளணும், களிமாவை சொல்லிட்டா என்ன பண்ணணும், இணக்கம் காட்டணும். இந்த களிமா என்கின்ற இந்த மூலப்பொருள் இல்லா காட்டி பாக்கி எல்லாமே தேவையில்லை. களிமா சொல்லலன்னா ஜக்காத்து கொடுக்கறது கடமையா, களிமா சொல்லலன்னா தொழுக கடமையாயிருமா, இவை அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த களிமாவை பிறரிடம் எடுத்துக்கொண்டு சொல்றதுல நம்ம என்ன லாப்ஸ் ஆகும், அது உங்களுக்கும் எனக்குமா, இது உங்களுக்கும் எனக்கும் ரசியத்து செய்யும், உங்களுக்கும் எனக்கும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை சொல்லிக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் கண்ணாடியா, யா ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியாக இருக்கு. அந்த அடிப்படையில் சகோதரர்களை, இன்னும் நிறைய கொடுமைகளை இந்த தமிழகத்துல ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் நிற ரீதியாகவும் வேறுபட்டிருக்கதை பார்க்க முடியும். உடம்புல பார்த்தோம்னா நிறைய இந்த கிறிஸ்டியானிட்டியுடைய தாவால எப்படியெல்லாம் தொழுநோய் பிடித்தவர்களை சுத்தப்படுத்துறாங்களோ, இதுவரை நம்ம தொழுநோய் பிடிச்சவங்கள்ட்ட எவ்வளோ பேர் நடந்து போய் பக்கத்தில் நின்று இருக்கோம் தெரியாது. ஏன், இது உங்களை வந்து குறைச்சி மதிப்பிடறதுக்கு இல்லை, நம்மளுடைய குறையை பகுப்பாய்வு செய்யணும், பார்த்துக்கணும். அந்த தொழுநோய்க்காரருக்கு என்னைக்காவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுத்தம் பண்ணி தாவா பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா
பண்ற நபர்கள் இருக்கிறாங்க, நம்ம பண்ணமா? ஸ்டான்லி மருத்துவமனை போறோம், இது ராயப்பேட்டை மருத்துவமனை போறோம். மருத்துவமனை ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க, மாட்டு மத சகோதரி, ரெண்டு பிள்ளைங்க பக்கத்துல உட்காந்து, அந்த சகோதரிகிட்ட போய் நான் உங்களுக்காக இறைவனுக்கு பிரார்த்தனை செய்வா, அல்லாட்ட பிரார்த்தனை செய்வா அப்படின்னு சொல்றோம். அந்த அம்மா என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, கையை பிடிச்சிட்டு அழுது அழுது முடிச்சோன்னு நம்மளாலையும் பேச முடியல, அழுது முடிச்சோன்னு என்னம்மா அப்படின்னு கேட்கிறோம். இறைவன் பிரார்த்தனை செய்யுங்க, இதுவாது எனக்கு மிச்சப்படும். இறைவன் பிரார்த்தனை செய்யுங்க, உங்க அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, இதுவாது எனக்கு மிச்சப்படட்டும், ஏன்னா நான் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட புருஷன் கைவிட்டான், ரெண்டு பிள்ளைங்க பச்சளம் பிள்ளைங்க, இதுவாது எனக்கு மிஞ்சட்டும் அப்படின்னு தேடுதல் இருக்கு, ஆசை இருக்கு. உயிர் பூசவாட்டத்தில் இறைவனை தேடுகிற அந்த சகோதர சகோதரிகளோட நம்ம நெருக்கம் காட்டுறோம். உயிர் இன்னைக்கு போவோமா நாளைக்கு போவோமா நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய நம்மளுடைய உறவு என்னன்னு பார்த்தோம்னு வச்சா ரொம்ப தூரமா இருக்கு. என்ன மலைக்கும் முகத்துக்குமான வித்தியாசமாக அப்படி உங்கள்கிட்ட தாவா சொல்றப்ப அந்த களிமாவோடு மரணித்தால் அந்த நன்மை நமக்கு ஒரு மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இல்லையா? இல்லை இஸ்லாம் நான் ஒருத்தர் இஸ்லாத்தை சொல்லி அவர் இன்னொருத்தரை சொல்லி அவரு எல்லா நன்மையும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி நம்மளுக்கு வந்து சேருமா இல்லையா? அப்படி சேரக்கூடிய மார்க்கத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? நன்மையை தேடி ஆகிறோம். எதிரியெல்லாம் பலகீனப்பட்டோம்னு ஏற்கனவே பார்த்தோம். நேரம் இல்லை, உங்களுக்கு தொழில் செய்யணும், மார்க்கத்தில் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் பாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேரம் ரொம்ப சரியாக நேரத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். அதனால நான் என் குடும்பத்தை பேணணும், குடும்பத்துக்கு உணவு அளிக்கக்கூடிய விஷயம் என் கையில் தான் இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன் சம்பாதிக்கணும், இது ஒரு பரலான விஷயம் இல்லை, ஒரு சுண்ணாமான விஷயம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வார்த்தை ஜாலங்களை கொண்டு